ஞானம் என்றால் என்ன, லிபரேஷன் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். லிபரேஷனுங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். அங்கே வந்து எதுவுமே தங்கியிருக்க முடியாது, எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்ட்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த பேசுகிற அந்த ஒலி வந்து என்ன ஆகும், ஒரு வினாடி வரும், அடுத்த வினாடி அது பாட்டு டிஸப்பியர்ஸ் ஆகிரும். இந்த ஒலி இல்லாத ஒரு வெட்ட வெளிங்கிறது வந்து எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வெட்ட வெளியில் தான் ஒலி ஃபார்ம் ஆகுது, அது ஒலி ஃபார்ம் ஆனால் அடுத்த வினாடி அது மறைஞ்சு போயிடுது. அப்படி அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு இடம் கொடுக்கற மாதிரி உள்ள அம்சம்தான் வந்து நம்மளோட மனதினுடைய இயற்கையான நிலை. அது எப்பவும் இருக்காது, அதுதான் இருக்கிறதுலையே உயர்ந்த நிலை, முக்தி நிலை, மோட்சங்கிறதெல்லாம் அதுதான். அந்த இயற்கையான மனதினுடைய இயற்கையான நிலை தான் முக்தி, மோட்சம், லிபரேஷன் எல்லாமே. இதில் நமக்கு வந்து ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வந்துட்டுருக்கிற அனுபவத்தை வந்து அந்த இதில் இடம் பெறுறதுனால அந்த அனுபவம் ஏற்படும் போது அனுபவம் தான் பிரதானமாக தருது, அந்த வெட்ட வழியை பிரதானமாக தெரில. அப்போ அந்த அனுபவம் வந்து டாமினேட் பண்ணும் பொழுது அந்த வெட்ட வெளியேந்து அந்த அனுபவத்துக்கு சப்மிட் ஆயிடுது, அது தன்னை காட்டிக்கிடாமல் போயிடுது. அப்போ அந்த அனுபவங்கள் தான் பிரதானமான ரோல் எடுத்துருது. அந்த அனுபவங்கள் பிரதானமான ரோல் எடுக்கும் பொழுது சிலது வேணும் சிலது வேண்டான்னு சொல்லி நம்ம பிடிச்சி போராடிடுறோம். அப்படி போராடுறதுனால தான் நம்முடைய அகமே, நம்முடைய மன அம்சமே ஒரு போர்க்களமாக மாறிடுது, வாழ்க்கையே ஒரு போர்க்களமாக மாறிடுது. அதனால் நம்ம அகத்தை பொறுத்தளவில், நம்முடைய மன அனுபவங்களை பொறுத்தளவில், மன இயக்கத்தை பொறுத்தளவில் பெர்மனண்ட்டாக எதையாவது ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறதான் போராட்டமே. ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறதான் போராட்டம். அதை இயற்கைக்கு விட்டுட்டோன்னு சொன்னால் எல்லாமே தோன்றி மறைகிற ஒரு தன்மைக்கு போயிடும். அப்படி தோன்றி மறைகிற தன்மையில் வரும்பொழுது அந்த இது வந்து ஒரு லிபரேஷனுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அந்த தோன்றது மறைகிறதுங்கிறதெல்லாம் மனோ லயங்கள், அதெல்லாம் தோன்றி தோன்றி மறையுது. இப்போ அதில் ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு நிலையே வேண்டாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இது இயற்கையாக இருந்தால் பரவாயில்லன்னுட்டு சொல்லி நாம் முடிவெடுக்கிறத வந்து ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு நினச்சா அகப்போராட்டமாக இருக்குது. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இயற்கையாக இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது லிபரேஷனுக்கு போயிடுது, தானாகவே லிபரேஷனுக்கு போயிடுது. அதனால் நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் நாம் எதுவுமே பண்ண தேவையில்ல நீ சொல்லி ஒரு முடிவெடுக்கிறது ஞானம்னு சொல்லி சொன்னோம். அந்த மனதினுடைய இயற்கையான நிலை ஒரு பெர்மனன்ஸே இல்லாதபடி எவர் மூமெண்ட்டாக ஒரு ஆறு மாதிரி ஒரு லிவிங் ரிவராகவே போகக்கூடிய ஒரு தன்மையை வந்து லிபரேஷனே நம்ம சொல்கிறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.